கொடுங்க இன்னார் கொடுங்க சொல்ல முடியுமா? முடியாது. ஆக விவசாயிக்கு அதுவும் வித் டைம் பவுண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒப்பந்தமும் சரி சட்டவிரோதமான செயலாக இருந்தாக்க நீதிமன்றம் போக முடியாது. இப்போ உதாரணமாக நான் கஞ்சா விளைவிப்பதற்கு ஒப்பந்தம் போடுறேன், கோர்ட்டுக்கு போக முடியாது. நான் கள்ளக்கடத்தல் பண்ணுறேன், போக முடியாது. ஆனால் சாதாரண எனி லீகல் கான்ட்ராக்டுக்கு ஜென்ரல் கான்ட்ராக்ட் ஆக்டின் படி நீதிமன்றம் போகலாம். ஆனால் இந்த விவசாயி ஒப்பந்த பண்ணி ஒப்பந்ததாரர்கிட்ட எனக்கு நீ வாங்கலேன்னு கோர்ட்டுக்கு போய் என்றைக்கு தீர்வு வர? ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்கோம், தாசில்தார்கிட்ட ஃபஸ்ட்டு பெட்டிஷன் 30 நாட்களுக்குள் அவருக்கு தீர்ப்பு கொடுக்கணும். ஸோ இப்போது விவசாயிக்கு ஒரு உத்தரவாதம், நீ ஒப்பந்தம் பண்ணவன் உன்னை அப்படியே தவிக்க விட்டுட்டுலாம் போக முடியாது. அவன் ஒப்பந்தம் போட்ட விலையை கொடுக்கணும், இல்லைன்னா 1.5 மடங்கு கொடுக்கணும். கொடுக்க மறுத்தால் 30 நாளில் தாசில்தார்கிட்ட அதுக்கு தீர்வு வரணும். தாசில்தார் அப்புறம் உடனே சொல்கிறாங்க இது வந்து நீதிமன்றத்தை நுழைய விடாமல் தடுத்துருச்சு இந்த சட்டம். இல்லை, ஃபஸ்ட்டு தாசில்தார், அப்புறம் சப் கலெக்டர், அப்புறம் ஸ்டேட் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் கோர்ட்டு. இது எல்லாமே 30 நாள் ஏன் வச்சுருக்கு? குறைந்த காலகட்டத்திற்குள் அவருக்கு தீர்வு வரணும்னு. என்றைக்குமே அது இல்லைன்னா இப்போ கோர்ட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். கோர்ட்டுக்கு போகிறது எந்த சட்டம் நம்ம கான்ஸ்டியூஷன் படி நிறுத்தவே முடியாது. சில விஷயங்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கிற சட்டத்தை பற்றி கவலைப்படாமல், இந்த இடையில ஒரு பெரிய மனுஷன் பொருளாதார மேதை யாருன்னு தெரில, பேரெலாம் மறந்து போச்சு, அம்பானிக்கு வரி இல்லை, அப்பத்தாளுக்கு வரி இருக்குது, என்ன பண்ணாத்தருது? ஆகவே நான் என்ன சொல்கிறேன், இந்த சட்டத்தில் இருக்கின்ற எந்த ஒரு நடைமுறையும் சஸ்பெண்டு பண்ணலை, டிஸ்டர்ப் பண்ணலை. புதுசாக ஒரு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கோம், நீ இஷ்டப்பட்டால் வெளியில் விற்றுக்கலாம். இது ஏன் என்றைக்குமே இது காரணம் புரிஞ்சுக்கணும். இந்த கொரோனா தான் இதுக்கு காரணம். ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம மெட்ராஸில் கோயம்பேடு மார்க்கெட்டு பார்த்தோம், கோயம்பேடு மார்க்கெட்டில் கூட்டம் கூடுறதுனால கொரோனா பரவுது, மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ணமா? அந்த இதை விட அதிகமாக இருக்கும் வண்டிகளில் நெருக்கம், அந்த இது விடும்பொழுது, ஏலம் விடும்பொழுது. அதனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, வண்டிகளெல்லாம் மூடிட்டாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், தொழிற்சாலைகள் மூடியிருந்தது வந்து, அதுக்கப்புறம் திறந்தும் இப்போ 50% ஸ்ட்ரென்த்தில் தான் ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. வியாபார ஸ்தலங்கள் மால் எல்லாம் மூடியிருந்தது, ஆனால் அதில் வந்து எல்லாத்துலேயும் ஜிடிபியில் இறக்கம். ஆனால் அக்ரிகல்ச்சர் ஜிடிபி 7% கூடியிருக்கு. என்ன காரணம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டவுன் பஞ்சாயத்து ஏரியாக்கள் பாருங்கள், முக்குக்கு முக்கு காய்கறி விற்கிது, பழங்கள் விற்கிது. அப்போது இந்த கொரோனா காலகட்டத்தில் மண்டிகள் செயல்படாத பொழுது விவசாயிகள் அவர்களுடைய பொருட்களை நேரடியாக கன்சியூமருக்கு ஆங்காங்கு விற்றதால் லாபம் அதிகமாக ஆரம்பித்தது. ஆகவே விவசாயிகள் இன்றைக்கி அதனால தான் ஒரு விவசாயி கூட போராட்டத்துக்கு வரல. டெல்லியை அடைச்சிக்கிட்டு 3 பாதையில் இருக்கிறதெல்லாம் யார் தெரியுமா? பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, பிஸா பர்கர், மசாஜ் சென்டர், வாஷிங் மிஷின் கொண்டு இருக்கான், பெரிய ஏசி ரூம் போட்டு போராட்டம் நடத்துகிறான். 7 விவசாயி, என்ன அராஜகம் நடக்கிறது? இது அத்தனையும் நான் கூட இந்தியாவில் இருக்கிற இந்த இடைத்தரர்கள் தூண்டி விட்டேன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது கனடா மாதிரி அந்நிய நாடும் பண்ணி கொண்டு இருக்குன்னு. என்ன கனடா பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார் இவங்களுக்க? ஆகவே இப்போ பாதிக்கப்பட்டதில் யார், விவசாயியா? இல்லை, ஆனால் நிச்சயமாக ஒரு செக்ஷன் பாதிக்கப்பட்டிருக்கு. யார்? இடைத்தரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இடைத்தரர்களுக்கு 2 குடும்பம் பெருமுதலாளி இந்த தேசத்தில். ஒன்று பாதல் குடும்பம், இன்னொன்று பவார் குடும்பம். ஆண்டுக்கு 1000000000 கோடிகள் சம்பாதித்து கொண்டிருக்கிற இந்த 2 குடும்பம். அதனால தான் இந்த சட்டம் வருதுன்னு சொன்னவையே பிரகாஷ் சிங் பாதலோட மருமகள் என்ன பண்ணாங்க, மந்திரி சபையிலேருந்து ராஜினாமா பண்ணாங்க. ராஜினாமா பண்ணால் உதாரம் விட்டு பார்ப்போம்னு உடனே மோடிஜி பிரசிடெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அக்செப்டிட்டுன்ட்டாங்க. அதனால் இந்த கொள்ளையடித்த பணக்கார கும்பல் இருக்கே, அது காசுக்கு ஆளை கூட்டின்னு வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. நம்ம மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கார், ஒன்று சட்டத்தை வாபஸ் வாங்கும் பிரச்சனையை எழவில்லை. ஆனால் நீ என்ன கேட்குறியோ அந்த சட்டத்துக்குள்ளே உனக்கு என்ன வேணும் சொல்லு, சொல்லுவோம். என்ன சொல்கிறாங்க, இதில் குறைந்தபட்ச ஆதரவு விலை எடுக்கப்பட மாட்டாது, சொல்லவே தேவையில்ல. தனி ஆர்டர் ஒவ்வொரு வருஷமும் ஜீவோ போடுவாங்க, விலை 200 ரூபா 100 ரூபா கூட்டுவாங்க. இப்போ நெல்லுக்கு 1780 ரூபா குவிண்டாலுக்கு கொடுத்துருக்கோம். பாதி ஜனத்தொகை பட்டினியில் இருக்காங்களாம்,
இந்த 8 மாசமா ஒரு ஒரு நபருக்கும் ஒரு கார்டுக்கு இல்ல ஒரு ஒரு நபருக்கும் மாதம் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொடுத்து பட்டினியாக ஒருவரும் இருக்கப்படாதுன்னு நடவடிக்கை எடுத்தார் சங்கம் மோடி சர்க்கார் என்ன அந்த சர்க்கார மக்கள் பட்டினியில இருக்காங்களா இது வந்து எவ்வளவு மொத்தம் 1.5 லட்சம் கோடி இதுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கோம் 1.5 லட்சம் கோடி ஆனா இந்த 1000 970 கோடி தான் 970 கோடிக்கு புதிய பாராளுமன்ற கட்டணம் எதுக்குன்னு கேட்டிருக்காங்க 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ரூர்கேலா ஐஐடியில பாராளுமன்ற கட்டடத்தை சோதித்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க இந்த கட்டடம் 6 ஹெக்டர் அளவு ரொம்ப சாதாரணமான பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் டெல்லியில 6 ரிக்டர் அளவு பூகம்பம் இருந்தாலே இந்த கட்டடம் விழுந்துடும் அதோடு மட்டும் இல்லை அதில் பல செங்கல்கள் ஏன்னா பல ஆண்டு பழமையானது அதெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருக்கு அதனால் டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுதே அன்றைய சபாநாயகர் மீரா குமார் அவர்கள் இதை வேறு கட்டடம் கட்டணும் அப்படின்னு கடிதம் எழுதினாங்க அதுக்கப்புறம் நம்ம சுமித்ரா மகாஜன் அவர்கள் அவங்களும் எழுதிட்டாங்க அதனால் ஒரு 10-12 ஆண்டுகளாகவே ஒரு கன்சர்ன் நாளைக்கு திடீர்னு பாராளுமன்றம் நடக்கத்தான் அந்த கட்டடம் இருந்தால் என்ன இந்த நாட்டுக்கு முழு பொலிட்டிக்கல் சிஸ்டம் நிர்வாகம் எல்லாம் காணப்படும் ஆகவே இந்த மாதிரி ஆபத்து இருக்கிறதுனாலையும் 2026க்கு பிறகு ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த பாராளுமன்ற முதல் பார்லிமெண்ட் மக் ஜனத்தொகை அடிப்படையில் அதிகரிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இரு கருத்து இருக்குது காரணம் 50 பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் நம்பர் முடிவு பண்ணும் பொழுது 50 கோடி இருந்த ஜனத்தொகை இன்றைக்கி 135 கோடி அதனால் பார்லிமெண்ட் தொகுதியெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு அப்போ சில கருத்து வேறுபாடுகள்னால டீலிமிட்டேஷனுங்கிறத அந்தந்த மாநிலங்களில் அது பண்ண சொல்லு ஆகவே என்ன ஒரு சிஸ்டப்படியோ எண்ணிக்கை நாம் அதிகரிக்க வேண்டி வரும்பொழுது இப்போ இருக்கிற பாராளுமன்ற கட்டணம் போதுமானதில்லை அதனால் இந்த ரெண்டு காரணத்துக்காக ஒன்று பாதுகாப்புக்காகவும் இன்னொன்று தேவைக்காகவும் புதிய கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு இதை வந்து வெறும் 970 கோடி தான் இந்த கரூர்லேருந்து ஒரு எம்பி போயிருக்காங்க அப்படி எங்கப்பா அந்த புத்திசாலியை நான் இந்த உலகத்திலே பார்த்துருக்கேன் அந்த அம்மா சொல்கிறாங்க 20,000 கோடிக்கு உங்களுக்கெல்லாம் சைஃபருக்கே வந்து இது தெரியாதா என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது போய் பேசுறதுக்கு போய் பரப்புறதுக்கு எல்லையே இருக்காதா உங்களுக்கெல்லாம் ஒரு டீசன்சி கிடையாது நாகரிகம் கிடையாது அரசியலில் ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் இருக்கலாம் விமர்சிக்கலாம் ஆனால் பொய்யா அந்த அம்மா பேசினாங்க அப்படி இங்கே வெறும் 12,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மு கருணாநிதி 15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பணம் கொடுத்தார் தெரியுமா 480 கோடி ஆனால் இங்கே 65,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 970 கோடி தான் அதை போல் 5 மடங்கு ஆகவே அன்னைக்கு வாயை மூடிட்டு இருந்த கமலஹாசன் அன்னைக்கு வாயை மூடிட்டு இருந்த அந்த அம்மா பேரே தெரியல கரூர் எம்பி என்ன தம்பிதுரைக்கு எதிராஜ் இவங்கெல்லாம் அப்போ ஒன்றும் வாயை திறக்கக்கான இப்போ என்ன வேண்டி கிடக்கு தாண்டி தப்பில் விடுது அதனால் எதிர்கட்சியாக இருக்கலாம் அனாவசியமாக போய் பரப்பினா உங்களை பற்றி ரொம்ப விஷயம் இருக்குது எங்களுக்கு சொல்கிறதுக்கு என்று சொல்லி நிறுத்திக்கிறேன் நான் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் எதுவும் கேட்கணும் கேட்கணும் வேலையாத்திரைதான் நிறைவு விழா முடிஞ்சிருச்சு மக்களிடம் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய இரட்டை நிலைப்பாடு இந்து விரோதம் இது புரிய செய்யப்பட்டிருக்கு இளைஞர்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியானது ஏற்பட்டது ஐயா இப்போ ஊட்டி மலை ரயிலில் வந்து டிக்கெட் விலையை அதாவது தரம் உயர்த்தி டிக்கெட் விலையை அதிகரிச்சிருக்காங்க 3,000 ரூபாய் அப்படின்னு யார் சொன்னேன் இல்லை நான் என்னோட கேட்க வர கேள்வி முதல்ல சொல்லிடுறேன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க 3,000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்க முடியாதவங்க ஊட்டிக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாங்க சும்மா இந்த மாதிரிலாம் உளரப்படாதீங்க இல்லை இதை சொல்லியிருக்காங்க மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் முதல் நான் எப்போன்னு சொல்கிறேன் ஊடகங்களும் சேர்ந்துட்டு தீய சக்திகளுக்கும் போய் பரப்ப தயவு செய்து யாரும் துணை போகாதீங்க ஐ டோன்ட் நோ விச் ப்ரெஸ் யூ பிலாங் டு ஏற்கனவே ரயில்வே அமைச்சகத்திலிருந்து இதற்கு தமிழில் ஆங்கிலத்தில் எல்லாத்துலேயும் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கு இப்போ ரயில் ஓடுதுங்களா மிஸ்டர் ஐ டோன்ட் நோ ஃப்ரம் விச் நீங்கள் என்ன ப்ரெஸ் நியூஸ் 18 சார் நியூஸ் 18 அப்படி தான் பேசுவீங்க போல இருக்கு
ஏன்னா உங்க எல்லாம் வளர்த்து விட்டு இருக்கிறது இது கலிப்பூங்குன்றன் சன்னின்லா தானே. பின்ன இப்படி எல்லாம் கேக்கும் எதுக்கு போய் கேக்குறீங்க? நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஷ்ரமிக் ரயில் மாத்திரம்தான் வந்து புலன்பெயர்ந்த தொழிலாளர்களை கொண்டு போய் விடுறது, கூட்டிட்டு வர்றது மட்டும்தான். சரி, ரயில்வேல நீங்க நினைச்சா பெட்டியை புக் பண்ண முடியுமா? முடியாதா? பண்ணலாம். சார்ட்டர் ட்ரிப் ஒரு ட்ரெயினே ஒருவர் புக் பண்ணணுமா? பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சிலர் இதுக்கு வந்து ஒரு அமைப்பு, நாங்கள் இந்த பேசஞ்சர் ட்ரெயின் ஓடாத காலத்தில் அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. கொடுத்தா ரயில்வேக்கு வருமானம் தானே அது? ஆகவே இது ஏற்கனவே இருக்கிற ப்ராக்டிஸ். இதை தெளிவாக ரயில்வே அமைச்சகம் ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். திருப்பி அதே பொய்ய கேள்வி கேட்பீங்களா? அதனால சொல்றேன், நான் தயவு பண்ணி யாருக்கோ கூலிகளாக எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் செயல்பட்டக்கூடாது, அதுக்காக சொல்றேன் நான். ஏன்னா கிளாரிஃபை ஆறதுக்கு முன்னாடி இருந்தா கூட உங்களுக்கு டவுட் இருக்கலாம். கிளாரிஃபை பண்ண பிறகு நீங்க திருப்பி கேட்கறதுனால தான் எனக்கு உங்க மேல சந்தேகம் வருது. யாரோட தூண்டுதல்ல, யார் பின்னணியில நீங்க இப்படி எல்லாம் கேட்கறீங்க? சரி, தலைகீழ நின்னாலும் இனிமேல் பிஜேபியும் அதிமுகவும் மன்னிக்க, விவசாயி மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்லி டிஆர் பாலு சொல்லியிருக்கேன். டிஆர் பாலு, எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை வரட்ட. நான் எங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நான் பால் கறக்கிறேன், நீங்களும் கறங்க. என்னை விட ஸ்பீடாக கறந்துட்டீங்கன்னா நான் நீங்கள் சொல்கிற விவசாயிக்கு நீங்கள் பேசுகிறத நான் ஏற்றுக்கிறேன். இல்லை மாட்டு வண்டியை ஓட்டணுமா? ஓட்டி பார்ப்போம். இல்லை இற கூட வச்சு தண்ணி மாச்சணுமா? கட்ட குறைச்சலாக இருக்குது, கம்மாயில் தண்ணி இது இற கூட போட்டு தண்ணி பாய்ச்சி பார்ப்போம். இல்லை கருது அடிக்கணுமா பார்ப்போம். ஏன் மாடு கொம்பில் பால் கறக்குமா காம்பில் கறக்குமான்னு தெரியாத விவசாயம்னா ஆனாவண்ணா தெரியாத பாலு பேசுறதா? எந்த விவசாயி, விவசாயம் பண்ணுற விவசாயி இன்னைக்கு போராட்டம் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் எங்கேயாவது நடத்துகிறாங்களா? அது மாத்திரம் இல்லை, நல்ல வேலை நீங்கள் இந்த கேள்வியை கேட்டீங்க, ரொம்ப பாராட்டுறேன். என்ன உங்களுடைய பத்திரிக்கை நல்ல பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த கருணாநிதிங்கிற தமிழ் இன விரோதி, டெல்டா விவசாயிகளின் எதிரி, ஊழல் குற்றச்சாட்டு எம்ஜிஆர் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையார்ட்ட கொடுத்ததன் காரணமாக மிரட்டியதால் என்ன பண்ணாரு? காவிரிக்கு தமிழ்நாட்டுக்காக போட்ட வழக்கை வாபஸ் வாங்கினாரு. இன்னைக்கு காவிரி ட்ரிபியூனல் ஆர்டர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருந்தா ஒரு தனி நபர் விவசாயியுடைய தலைவர் மன்னார்குடி ரங்கநாதன், மன்னார்குடி ரங்கநாதன் அவர்கள் இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு காவிரி ஷேர் இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய தமிழ் இன விரோதி கருணாநிதி, விவசாயிகளின் எதிரி கருணாநிதி. அது மட்டுமல்ல, இந்த டிஆர் பாலு, கருணாநிதி போன்றவர்கள், திராவிட முன்னேற்றத்தில் இருக்கிறவங்கலாம் விவசாயிகிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ஜூன் மாசம் 1970 யூனிட்டுக்கு 1 நயா பைசா குறைக்க சொல்லி என் விவசாய போராட்டம் நடத்தினான் எலக்ட்ரிக் பில்லுக்கு. அதில் பெருமாநல்லூரில் திருப்பூர் பக்கத்தில் 3 விவசாயி சுட்டு கொல்லலை. கொன்னதும் இல்லாமல் கருணாநிதி என்ன சொன்னாரு? துப்பாக்கிலிருந்து தோட்டாக்கள் வராமல் மலர்களாக கொட்டும். அட பாவிகளா, விவசாயி விரோதிகளா, திமுகவை போல விவசாயியுடைய குடும்பத்தில் புள்ளி வச்ச கூட்டம், குலகார கூட்டம், விவசாயி வயிற்றில் மண்ணள்ளி போட்ட கூட்டம் வேற உண்டா அவங்க பேசுறதா? அந்த ரங்கநாதன் சொல்றார் இந்த சட்டம் தேவை. உண்மையான விவசாயிகள் எல்லாரும் இதை ஆதரிக்கிறாங்க சட்டத்தை. காரணம் என்ன? இருக்கிற எந்த சிஸ்டத்தையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை. குறைந்தபட்ச ஆதரவில் இருக்கும், மண்டிகள் இருக்கும், நடந்துட்டு இருக்கிற கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு பாதுகாப்பு கொடுப்போம். விவசாயி இஷ்டப்பட்டால் அவர் எங்கே வேணால் விற்க முடியாதுன்னு இருந்ததை இப்போ விற்கலாம்னு ஒரு எனபிளிங் ப்ரொவிஷன் அதில் உங்களுக்கு என்ன வந்ததுன்றேண்ணா. அதனால் பாலுவுக்கெல்லாம் சொல்கிறேண்ணா, ஊர் ஊராக இந்த பெருமாநல்லூரில் அதுக்கு நினைவு சின்னம் இருக்குது, அது ஏற்கனவே அந்த ஃபோட்டோ எடுத்து என் பேஜில் போட்டிருக்கேன் நான். வீடு வீடாக நோட்டீஸ் அடித்து கொடுப்போம். விவசாய விரோத திமுக, விவசாயியில் கொலை பண்ண கொலகார திமுக, காவிரி பிரச்சனையில் தன் ஊழல் குற்றச்சாட்டிலேருந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காக தமிழ்நாடு டெல்டா ஃபார்மர்ஸ் நலன அடமானம் வச்ச கருணாநிதி, இது எல்லாத்தையும் வீடு வீடாக போய் சொல்லுவோம். இப்போ நாளைக்கு வந்து சேலத்தில் கூட்டம் இருக்குது,
எதுக்கு விவசாய நண்பன் மோடி என்கிற நிகழ்ச்சி கிராமம் கிராமமாக போய் விவசாயிகள்கிட்ட இந்த பிரச்சனை இப்போ உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் இப்போ உங்கள் மூலமே நீங்களும் விவசாய நண்பன்கிறதால உங்கள் மூலமாக விவசாயிக்கு செய்தியை சொல்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இந்த செய்தியை ஊர் ஊராக சொல்லுவோம், வீடு வீடாக சொல்லுவோம். அதனால் டிஆர் பாலுவெலாம் உதார்விட வேண்டாம், கவலையே படாதீங்க. உங்கள் நீங்கள் பெருமாநல்லூரில் துப்பாக்கி சூட்டில் விவசாயி சுட்டு கொலை பண்ண கொலகாரர்கள் அப்படின்னு நாங்கள் எடுத்து சொல்லுவோம். நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. வாழ்க வாழ்த்துக்கள். நீங்க அதிமுகவோட கூட்டணியில இருக்கீங்க, உங்களோட நீங்க அதிமுகவோட கூட்டணியில இருக்கீங்க. சரி, இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக ரஜினிகாந்துக்கு ஆதரவு தெரிவிக்குமா? இங்க பாருங்க, பிஜேபி இஸ் அ நேஷனல் பார்ட்டி. இது திருமாவளவன் மாதிரியா உருண்டவர் கட்சி எல்லாம் இல்லை. அதனால முடிவெடுக்கணும்னா அதுக்கு 16 மூத்த தலைவர்கள் இருக்கிற பார்லிமெண்டரி போர்டு இருக்கு, அந்த போர்டு முடிவு பண்ணும். பாஜக வர சட்டமன்ற எத்தனை தொகுதியை கேட்க வாய்ப்பு? நான் தான் சொல்லிட்டேனே, யாரோடு கூட்டினு வைக்கணும், எந்த தொகுதிகள் கேட்கணும், யாரை வேட்பாளராக நிறுத்தணும், எல்லாமே பார்லிமெண்ட் போர்டு பார்த்து. ரஜினி கட்சி ஆரம்பிக்கிற சூழ்நிலையில் அவருக்கு வந்து இப்போ முழு ஆதரவு வந்து பிஜேபி தான் பேக்கப்னு சொல்லி எல்லாம் வச்சுருக்காங்க. யார் மாநில தலைவர் முருகன் சொல்லியிருக்காரா, இல்லை ஸ்டேட் இன்சார்ஜ் சிடி ரவி சொல்லியிருக்காரா, இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் தான் பிஜேபி தான் என்ன பேக் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காரா? நீங்களா உங்கள் கற்பனையில் உள்ளதெல்லாம் கேள்வி கேட்கலாமா? அதனால உங்கள் கற்பனைகளை கொஞ்சம் லிமிட் பண்ணீங்க. அவர் அறிவிக்கிறவரை இல்லை நாங்கள் அறிவிக்கிறவரை. எங்கள் கூட்டணியில் இருக்கிற அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கேபி முனுசாமி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு, திராவிட இயக்கங்களை அழிக்கிறதுக்கு தமிழகத்தில் முயற்சி நடக்குதுன்னு. இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், கேபி முனுசாமி அவர்கள் திராவிட இயக்கங்களை அழிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்துன்னு சொல்லியிருக்காரா? இல்ல சொல்ல, அதனால நான் என்ன சொல்றேன், இப்ப திமுக அழிக்க ஸ்டாலின் முயற்சிக்கிறார், அதை சொல்லியிருக்கலாம். ஏன்னா எங்கள் தேவர் பெருமானார் தேசியம் தெய்வீகம் தண்ணீர் கண்கள் என்று இருந்த அவரோட குரு பூஜையில உங்களை யாராவது கூப்பிட்டாங்களா? கூப்பிடல. ஆனால் மெனக்கிட்டு அதுக்கு போய் தேவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி திருநீரை கீழே போட்ட ஸ்டாலின் திராவிட இயக்கங்களை அழிக்க முயற்சிக்கிறார்னு என்னுடைய அருமை நண்பர் கேபி முனுசாமி சொல்லியிருக்காருங்கிறேன். சரியா? ரைட், இதை அப்படியே போடணும், நியூஸ் 18 வரணும், நீ பார்ப்பேன். ரைட், நல்லது, நன்றி.